சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ரேஷன் கடையில் விநியோகம் செய்யப்படும் தரமற்ற அரிசியை வாங்க மறுத்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தமிழ் அரசி. வணக்கம் செந்தமிழ் அரசி. தரமற்ற முறையில் வழங்கப்படும் அரிசியால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பல்வேறு தளங்களில் பதிவு செய்யப்பட்டாலும் கூட தொடர்ந்து இதுபோன்ற அவலங்கள் அரங்கேறி வருது. தற்போதைய தகவல் என்ன? விரிவாக பதிவு செய்யுங்கள் செந்தமிழ் அரசி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழப்பசலை கிராமம் உள்ளது. இங்கு தரமற்ற அரிசி வழங்கியதாக கூறி பொதுமக்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழப்பசலை கிராமத்தில் 250 மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். மானாமதுரை நுகர்வோர் வாணிப கழகத்தில் இருந்து மாதந்தோறும் ரேஷன் கடைகளுக்கு நெல், அரிசி, பருப்பு, சீனி உள்ளிட்ட வகைகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இதில் கீழப்பசலை ரேஷன் கடைக்கு மாதம் வழங்கப்படும் அரிசிகள் தரமற்றதாக இருப்பதாகவும் பழுப்பு நிறத்திலும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுபோன்று ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்பு புகார் செய்த நிலையில் சில மாதங்கள் மட்டும் சரியாக அரிசிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. மீண்டும் தற்போது அதே நிலை ஏற்பட்டுள்ளது என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பிற்காலத்திலும் இதுபோன்று தரமற்ற அரிசி வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்பதாகவும் அதுபோக நல்ல தரமான அரிசிகள் வழங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராமத்துக்கு கோரிக்கை எடுத்துள்ளனர். இந்த புகாரை தொடர்ந்து மானாமதுரை வட்ட வழங்க அலுவலர் சுந்தரமூர்த்தி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன்பின் மக்கள் அரிசியை வாங்கி சென்றனர். தரமற்ற அரசு நிலவரம் குறித்து தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி செந்தமிழ் அரசு.